தலை சிறந்த விடுதலை போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மூத்த தலைவரும் தமிழ்நாட்டிலே கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுடைய பல்வேறு உரிமை போராட்டங்களிலே கலந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களின் உழைப்பாளி மக்கள் நலனுக்கு போராடிய மகத்தான தலைவர் தோழர் சங்கரையா அவர்கள் இன்று காலை 9:30 மணிக்கு இயற்கை எதிரார் என்கிற செய்தியை கலத்த இதயத்தோடு நாங்கள் அறிவிக்கிறோம். கடந்த 12ஆம் தேதி இரவு நள்ளிரவில் அவருக்கு சிறிது காய்ச்சல் ஏற்பட்டு அதன் காரணமாக அன்றைக்கு இரவே மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்தபோது அவருக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பது ஏற்பட்டது. அப்பல்லோ மருத்துவமனையுடைய இயக்குநர்கள் மருத்துவர்கள் அவருக்கு அந்த நள்ளிரவு முதல் கடுமையான அளவுக்கு தீவிரமான சிகிச்சை மேற்கொண்டார்கள். ஆனால் வயது மூப்பின் காரணமாக அவருக்கு ஒரு நேரத்தில் அதிகமான அளவுக்கு ஆக்சிஜன் சேர்ந்தாலும் படிப்படியாக அந்த ஆக்சிஜனுடைய அளவு குறைந்து இன்று காலை அவர் மரணமடைந்தார் என்பது மிகுந்த அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது. அவருடைய உடல் இப்போது அவருடைய சொந்த வீட்டுக்கு குரம்பேட்டையில் உள்ள அவருடைய வீட்டுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கே அவருக்கு அவருடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு மதியம் 2 மணிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய டி நகரில் உள்ள பி ராமமூர்த்தி நினைவகத்தில் அவருடைய உடல் மக்களுடைய அஞ்சலிக்காக வீர வணக்கத்திற்காக அங்கே வைக்கப்பட இருக்கிறது. நாளை காலை 10 மணிக்கு அவருடைய உடல் நல்லடக்கம் செய்ய இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி, தோழர் பிரகாஷ் பொலிட் பியூரோ மெம்பர் தோழர் பிரகாஷ் கரர், கேரளாவுடைய மாநில செயலாளர் தோழர் கோவிந்தன் மாஸ்டர் உள்ளிட்ட பல அகில இந்திய தலைவர்கள் அவருடைய இறுதி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வர இருக்கிறார்கள் என்பதையும் இன்று காலை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனைக்கே வந்து தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் உழைப்பாளி மக்களுக்காக போராடி ஏறக்குறைய 9 ஆண்டு காலம் சிறை வாழ்க்கையில் சிறை வாழ்க்கையில் அனுபவித்து 2 ஆண்டு காலம் தலைமுறை வாழ்க்கையில் ஈடுபட்ட அந்த மகத்தான தலைவருடைய மறைவு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்தமான மக்களுக்கு ஏற்பட்ட இழப்பு என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிற வகையில் அடுத்த 1 வார காலத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்படுகிறது என்பதை ரத்து செய்யப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு தமிழகம் முழுவதும் செங்கோடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கொடி அரைக்கம்பத்திலே 1 வாரத்திற்கு பறக்கவிட இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இறுதி சடங்கு நாளை காலை 10 மணிக்கு இறுதி சடங்கு அது எங்க நாங்கள் பேசிக்கிட்டு சொன்னோம். எந்த இடத்துல இல்லை குரம்பேட்டில் இல்லை இங்கே தான் இருக்கும். எந்த எந்த இடுகாடுங்கிறத அவருடைய வசதியை பொறுத்து தீர்மானிச்சுக்கலாம். 10 மணி வரைக்கும் கோடி ஆஃபீஸில் வச்சுருக்கோம். அப்போ 10 மணி வரைக்கும் அங்கே அது டி நகர் ஆஃபீஸ்லேயே இருக்கும். நாளை காலை 10 மணி வரை அவருடைய உடல் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக அங்கே வைக்கப்படுது.